வணக்கம், நான் உங்கள் கேவிகே பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போ ஜூன் ஜூலை 2021 ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குன்னு இப்போ தான் வந்தது. அதை தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அதில் இருக்க விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. இந்த எக்ஸாம் வந்து ஏப்ரல் 2021 நடக்க வேண்டியது ஜூன் ஜூலையில் நடத்துகிறாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அது எப்படி இருந்தாலும் ஜூன் ஜூலை 2021 ஆன்லைன் எக்ஸாம் தான் இது நமக்கு, போர்டு எக்ஸாம். மொதல் விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸாமு 3 மணி நேரத்துக்கு நடக்குது. அடுத்தது எக்ஸாமு ஃபோர்நூன் செஷன், எஃப்என்னு சொல்லுவோம், ஆஃப்டர்நூன் செஷன் ஏஎன்னு சொல்லுவோம், இந்த ரெண்டு செஷன்லேயும் நடக்க போகுது. மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த கூகுள் கொஸ்டின் பேப்பர் எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் தான் கொஸ்டின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அந்த கரெக்டான டயத்தில். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களோட காலேஜ் ஸ்டாஃப்கிட்ட சொல்லி அந்த கூகுள் கிளாஸ் ரூமோட கோட் லிங்க்கை வாங்கிட்டு அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போவே ஜாயின் பண்ணால் தான் கொஸ்டினையே நீங்கள் பார்க்க முடியும். அதனால் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க, கூகுள் கிளாஸ் ரூமில் அந்த சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்லையோ, இல்லை வந்து எக்ஸாமினேஷனுக்குன்னே தனியாக ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் வச்சுருக்கலாம், அது காலேஜை பொறுத்து மாறும். அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிடுங்க, அதில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும், இது ரொம்ப முக்கியம். அடுத்தது A4 சைஸ் ஷீட்டில் தான் நீங்கள் பரீட்சை எழுதணும். முன்னாடி பக்கமும் எழுதலாம், பின்னாடி பக்கமும் எழுதலாம், இது புது இன்ஸ்ட்ரக்ஷன். போன தடவை வந்து ஒரு சைடு தான் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க, இந்த தடவை ரெண்டு பக்கமும் நீங்கள் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீல கலரோ இல்லை கருப்பு கலர்லையோ தான் நீங்கள் பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த A4 சைஸ் ஷீட்டில் பார்டர் நீங்கள் கட்டிடுவீங்க வழக்கம் போல். வலது பக்க மேல் மூலையில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரையும் என்ன பரீட்சை எழுதுறீங்களோ அதோட சப்ஜெக்ட் கோடையும் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் அந்த A4 ஷீட்டில் கீழே டேட் ஆஃப் எக்ஸாமு, பேஜ் நம்பரு, அடுத்தது சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து நீங்கள் வலது பக்க கீழ் மூலையில் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். பரீட்சை எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஸ்கேன் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணிவிடுங்க, அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுங்கள். PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட் கோடு ரெண்டையும் வச்சு தான் சேவ் பண்ணணும். இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் 1234567 அப்படின்னு வச்சுங்களேன், அதை போட்டுட்டு சப்ஜெக்ட் கோடு 32042 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க, 1234567 32042 அப்படின்னு சேவ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம், இது இன்ஸ்ட்ரக்ஷனாகவே சொல்லிட்டாங்க. போன தடவை உங்கள் பேரில் சேவ் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் பண்ணிங்க, இந்த தடவை அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ண PDF-ஆக வச்சுருக்கிற ஆன்சர் ஷீட்டை எல்லாத்தையுமே கூகுள் கிளாஸ் ரூமில் 1 மணி நேரம் அதுக்குள்ளேயே நீங்கள் ஏற்றிடணும், அப்லோட் பண்ணிடணும். இடையில் எந்த வெற்று பேப்பரும் வைக்கக்கூடாது, எதுவும் எழுதாமல் விடக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனு. நீங்கள் எழுதின பேப்பரை, பரிச்ச பேப்பரை ஒரு கிளாத் லைன் கவரில் வச்சு அதை அன்னைக்கே வந்து உங்கள் காலேஜ் அட்ரஸுக்கு ஆர்டினரி போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை குரியர் போஸ்ட்லேயோ தான் நீங்கள் உடனே அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சிட்டு அந்த ரெசிப்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்க டீட்டெயில் எல்லாம் வந்து மறுபடி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணணும். இது புதுசு, போன எக்ஸாமில் இது கிடையாது. முன்னாடியெல்லாம் டெஸ்பேச் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க, அதுக்கு எவிடன்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸாமில் இப்படி டெஸ்பேச் பண்ண டீட்டெயிலுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்கல்ல, போஸ்ட் ஆஃபீஸ்னால் ஒரு பில்லு கொடுப்பாங்க, குரியர்னால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டில் இருக்கிற பில் நம்பரு, தேதி, டைமு, இதெல்லாம் வந்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண ஆன்சர் ஷீட்டை மட்டும்தான் வேல்யூஷனுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்லோட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கையில் எடுத்துகிட்டு வந்து காலேஜில் சப்மிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டியது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதுதான் அந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயத்தை நல்லா கவனத்தில் வச்சுங்க. இது இல்லாமல் கவர் பேஜுக்குன்னு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் என்ன எழுத வேண்டியிருக்கும்னா, நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன், சப்ஜெக்ட் கோடு, ரிஜிஸ்டர் நம்பரு, நேமு, டூ அட்ரஸ்ஸு, ஃப்ரம் அட்ரஸ்ஸு, இது வந்து எழுத வேண்டியிருக்கும். அதுக்கு தனி ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அதை உங்கள் கன்சர்ன் காலேஜஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மெட் வந்து கொடுப்பாங்க.
ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க, சேஃபாக வீட்டில் இருங்க, மாஸ்க் போட்டுங்க, வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க. தேங்க்யூ.